வணக்கம். எக்ஸ்பேண்ட் த ஸ்கோப் ஆஃப் போக்சோ. போக்சோவை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து இன்க்ளூஷன்ஸ் பண்ணணும், நிறையா அப்யூசஸ் கேசஸ்லாம் இன்னும் இதுக்குள்ளே வராமல் இருக்குது. நிறையா ரெகுலேஷன்ஸ் வந்து இதில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இதுலேயுமே ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ வந்து நிறையா ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் பார்க்குறப்ப, சைல்டு அப்யூஸ் கேஸ் பார்க்குறப்ப நிறையா வார்த்தைகள் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாம்பே ஹைகோர்ட்டில் வந்து லாஸ்ட் மந்தில் கூட ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட்ங்கிற ஒரு வார்த்தையை வந்து புதுசாக சொல்லியிருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் கூட அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து யூன் கன்வென்ஷன் சைல்டு ரைட்ஸ் படி ஒரு ஹிஸ்டாரிக்கல் சைல்டு செக்ஷுவல் அபியூஸுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை வந்து இந்தியாவில் ரெகுலேட் பண்ணுறது எந்த ஒரு பாடியும் எந்த ஒரு சட்டமும் இல்லை அப்படின்னு ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறாங்க இந்த எடிட்டோரியலில். ஹிஸ்டாரிக்கல் சைல்டு செக்ஷுவல் அபியூஸ்னால், அதாவது சின்ன வயசில் அவங்க ஏற்கனவே ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சைல்டு அபியூஸ் ஆகி அவங்க வந்து பின்னாடி அதை உணர்ந்து அதை வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு கேஸாக ஃபைல் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்லையோ இல்லை ஆன்லைன் போர்ட்டல்லையோ அவங்க வந்து கேஸாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது தான் ஹிஸ்டாரிக்கல் சைல்டு செக்ஷுவல் அபியூஸ். இது வந்து இந்தியாவில் வந்து எந்த ஒரு ரெகுலேஷனும் இல்லை அப்படின்னு ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறாங்க. கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் வந்து இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறோம். அதுபடி பார்த்திங்கன்னா ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டைமுக்கு அப்புறம் அந்த சைல்டு அபியூஸ் கேஸை வந்து இவங்களால் விசாரிக்க முடியாமல் போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் பினல் கோடுன்னு சொல்லுவாங்க, செக்ஷன் 376 படி அந்த சைல்டு செக்ஷுவல் அபியூஸ் வந்து நாட் அமௌண்டிங் டு ஒரு ரேப்புக்கு வந்து அதை எடுத்துக்க மாட்டாங்க சைல்டு செக்ஷுவல் அபியூஸா அப்படின்னு சொல்லி முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. இந்தியன் பினல் கோடில் ஒரு ட்ராபேக்காக இருக்குது, நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா டிலேடு ரிப்போர்ட் பண்ணுறது, அதாவது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த கேஸை ஃபைல் பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து சரியான ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கிறதில்ல அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் கிடைக்கிது. ஒரு விசாரிக்கிற தன்மை, அப்புறம் அது சுற்றி இருக்க என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது. இப்போ ஒரு இன்ட்ரா ஃபேமிலியில் நடந்தால் கூட அதை வந்து குழந்தைங்களை வந்து அது பின்னாடி உணர்ந்து இந்த மாதிரி என் ஃபேமிலியிலேயே நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு ஆன்லைன் போர்ட்டல் வசதி வந்து 2018 தான் அவங்களை ஏற்படுத்தி கொடுத்தாங்க இந்தியாவில் சைல்டு ஆன்லைன் போர்ட்டல் வந்து. அதாவது பூர்ணிமா கோவிந்தராஜுலுன்னு ஒரு பெண் வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சைல்டு அபியூஸ் ஆனதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்காக வந்து அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் போராட்டம் நடத்தி நிறைய கேஸஸ் ஃபைல் பண்ணி அவங்க கடைசியாக அந்த மினிஸ்டர் ஆஃப் லா ஜஸ்டிஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ரெகக்னிஷன் கொடுத்தாங்க. மினிஸ்டர் ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் கீழே போக்சோ கேசஸ் எல்லாம் எப்போ நோ டைம் லிமிட் கொடுத்து நீங்கள் எப்போ வேணால் அப்ளை பண்ணலாம், சைல்டு அபியூஸ் கேஸ் எந்த வருஷம் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த எடிட்டர் வந்து நமக்கு கிடைக்கிது. சைல்டு வந்து எப்போ வேணால் என்ன வேணால் அவங்களுக்கு என்ன தப்பு நடந்தாலும் அவங்க வந்து ஃப்ரீயாக அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு ஒரு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க வந்து பயப்படாமல் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் எந்த ஒரு பயமும் இல்லாமல் கேசஸை ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கிறது இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கோம். போக்சோவில் வந்து நிறையா இன்க்ளூஷன் பண்ணணும், நிறையா ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வரணுங்கிறது இந்த எடிட்டோரியல்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ.